அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை May 22 தினமணி பேப்பர்ல இருக்கிற முக்கியமான நியூஸஸ் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெட்ரோல் ₹9.50, டீசல் ₹7 விலை குறைப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கலால் வரியை குறித்தது மத்திய அரசு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அனைத்து தரப்பு மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, இதனால அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே விலை கூடிட்டு இருக்குது. ஸோ மக்கள் நலனே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெட்ரோலோட ரேட்டை வந்து ₹9.50 டீசலோட ரேட்டு ₹7 வந்து குறைச்சிருக்காங்க. இது போக சிலிண்டருக்கு ₹200 மானியம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு கீழ் யாரெல்லாம் வந்து சிலிண்டர் வந்து வாங்குறாங்களோ அதில் வந்து 9 கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹200 12 சிலிண்டர் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் புதிய வகை கொரோனா, அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் BA4 கொரோனா தீநுண்மி அந்த தொற்று வந்து பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. குரூப் 2 தேர்வு 9.94 லட்சம் பேர் எழுதினர், 1.83 லட்சம் பேர் பங்கேற்கவில்லை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் குரூப் 2 முதல்நிலை தேர்வு சனிக்கிழமை May 21 வந்து நடைபெற்றுச்சு. இந்த தேர்வில் 9.94 லட்சம் பேர் வந்து எழுதியிருப்பதாகவும் 1.83 லட்சம் பேர் எழுதலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முதன்மை தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பதவியிடங்களுக்கு 10 பேர் வீதம் வந்து முதன்மை தேர்வு எழுதுறதுக்கு அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கேள்விகள் எளிது, அதாவது குரூப் 2 தேர்வில் தமிழ், கணிதம் உள்ளிட்ட பிரிவுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் எளிமையாக இருந்ததாக தேர்வர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் வரலாறு போன்ற ஒரு சில பிரிவுகளில் கேள்விகள் கடினமாக இருந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. வினாத்தாளில் மத்திய அரசு என்ற வார்த்தையை ஒன்றிய அரசு என்ற வார்த்தை இடம்பெற்றிருந்தது. ஆங்கிலத்தில் யூனியன் பிரதேசம் என்ற வார்த்தையின் மொழிபெயர்ப்பாக ஒன்றிய பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. முந்தைய தேர்வுகளில் தமிழில் யூனியன் பிரதேசம் என்றே குறிப்பிடப்பட்டு வந்த நிலையில் இப்போது ஒன்றியம் என்ற மாற்றம் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குறுவை சாகுபடி மேட்டூர் அணை May 24 திறப்பு, முதல்வர் MK Stalin அறிவிப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து வருகிற 24ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் முறையாக கோடை காலத்தில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி 1942, 1943, 1944, 1945 ஆகிய ஆண்டுகளில் மேட்டூர் அணையிலிருந்து கோடை காலத்துல வந்து மே மாசம் வந்து பாசனத்துக்காக திறந்து விட்டுருக்காங்க. அதற்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையாக கோடை காலத்துல மேட்டூர் அணை வந்து திறந்து வர்றாங்களாம். பிரேசில்ல அண்மையில் நிறைவடைந்த காது கேளாதோருக்கான ஒலிம்பிக்ஸ் அதாவது டெப்ளிங்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த போட்டியில இந்தியா வந்து 8 தங்கம் 1 வெள்ளி 8 வெண்கலம் உட்பட 17 பதக்கங்களுடன் Top 10 பிளேஸ் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. ஸோ அவங்களை எல்லாத்துக்கும் சிறப்பிக்கிற வகையிலும் கௌரவிக்கிற வகையிலும் பிரதமர் அவர்கள் வந்து விருந்து அளிச்சிருக்காரு. பொது இடங்களில் மஞ்சப்பை வழங்கும் திட்டம் சுற்றுச்சூழல் துறை திட்டம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழலை காக்கும் முடியும் ஒருமுறை பயன்படுத்தும் 14 வகை நெகிழிப் பொருட்களுக்கு தமிழக அரசு வந்து தடை வச்சிருக்காங்க. இதுவட்டி பொது இடங்களில் மஞ்சப்பை வழங்குகிற இயந்திரங்களை நிறுவ உள்ளதாக திட்டமிட்டிருப்பதை வந்து சுற்றுச்சூழல்துறை வந்து சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகளில் பரவும் குரங்கு அம்மை தொற்று அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மன் உட்பட 12 நாடுகளில் 80 பேருக்கு இந்த நோய் வந்து பரவியிருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வைரஸ் வகையான தொற்று. அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கிய பெங்களூர் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெல்லி மும்பையை பின்னுக்கு தள்ளி, அதாவது கடந்த ஆண்டில் 2021-22 ஆம் ஆண்டில் டெல்லி மும்பையை பின்னுக்கு தள்ளி பெங்களூர் அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கி உள்ளதாக அந்த நியூஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. பேச்சுவார்த்தை மூலமே போருக்கு தீர்வு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுக்குறாங்க. உக்ரைன் போரை இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என உக்ரைனுடைய அதிபர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஆஸ்திரேலிய பிரதமராகிறார் ஆண்டனி அல்பான்சி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் சனிக்கிழமை நடைபெற்ற பொது தேர்தலில் ஆளும் லிபரல் கூட்டணி போதிய இடங்களை பெற தவறியதைத் தொடர்ந்து எதிர்கட்சியான லேபர் கட்சி தலைவர் ஆண்டனி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைய பிரதமராக போறாங்க. இவங்க ஆஸ்திரேலியாவுடைய 47வது நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ 47வது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க வெற்றி பெற்று பிரதமர் பதவியை அடைய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுடைய 31வது பிரதமர் அவங்க வந்து பதவியேற்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான நியூஸஸ். நன்றி, வணக்கம்.